அன்பான 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி இயல் 2 உரைநடை பகுதி. இயல் 2 உரைநடை பகுதி நீரின்றி அமையாத உலகு. அழகான ஒரு குறட்பா நினைவிற்கு வருகின்றது. நீரின்றி அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. நீரின்றி அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. பொதுவாகவே நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. நீர் நமக்கு முதல் ஆதாரமாக இருக்கக்கூடியது. வானிலிருந்து மழை துளி கீழே விழவில்லை என்றால் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் பாதிக்கப்படுகின்றது. என நீரின் மூலமாகத்தான் இன்று எல்லா விதமான செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மின்சாரம் எடுப்பதாக இருக்கட்டும், ஒரு வாய்க்கால் பாசனமாக இருக்கட்டும், பயிர்கள் செழிப்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் நீர் முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது. நாம் வாழ்வதற்கே நீர்தான் முதல் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அதனை பற்றியெல்லாம் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நுழையும் முன் பார்க்கலாம். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேறு. உண்மையிலே இயற்கை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராகத்தான் கருத வேண்டும். உயர்ந்தோங்கிய மலைகள், காடுகள், பசுமை புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் குடைகள் கணக்கில் அடங்காதவை. கவனிச்சுக்கோங்க, உயர்ந்தோங்கிய மலைகள், ஓங்கி உயர்ந்து காணப்படக்கூடிய மலைகள், காடுகள், மரங்கள் செழித்து காணப்படக்கூடிய காடுகள், பசுமை புல்வெளிகள், எங்கும் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கக்கூடிய புல்வெளிகள், நீர்நிலைகள், எங்கும் நீர் நிரம்பி காணப்படக்கூடிய நீர்நிலைகள், வயல்வெளிகள், வயல்கள் காணப்படக்கூடிய வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில் அடங்காதவை. அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை நாம் இன்று நாம் வந்து எதை சேமிக்கின்றோமோ அது அடுத்த சந்ததியினர்களுக்கும் போய் சேரக்கூடியது, அடுத்த தலைமுறையினர்களுக்கும் சென்று சேரக்கூடியது. அந்த எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் அது. நம்ம நீருடைய மேலாண்மை, நீருடைய நம்ம முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பட்டிமன்றம் வடிவில் நடக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதியாக இருக்கின்றது. நம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம். ஒரு கருத்தரங்கு அழைப்பிதழ் பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர் கருத்தரங்கம், ஒரு மாணவருடைய கருத்தரங்கம். தலைமை மாணவர் வெண்பதி. அங்க தலைமை பொறுப்பாளர் யாருன்னா மாணவர் வெண்மதி. முன்னிலை யார் முன்னிலையை வைக்கிறாங்கன்னா தமிழாசிரியர் கலைச்செல்வி அவருடைய முன்னிலையில இது நடக்குது. கருத்தாளர்கள் யாரெல்லாம், மாணவர் ஆமீனா என்ன தலைப்புல பேசுறாங்க, நீர் மேலாண்மை பற்றி பேசுகிறார்கள். அடுத்த மாணவர் முகிலன் எதை பத்தி பேசுறாருன்னா தமிழ் மக்களும் தண்ணீரும் பற்றி பேசுறாரு. மாணவர் மெர்சி, இன்றைய வாழ்வில் தண்ணீர் எப்படி இருக்கு. அப்ப மூன்று பேரும் மூன்று விதமான கருத்துக்களை பேசுறாங்க. முதல்ல பேசும் பொழுது நீர் மேலாண்மை பற்றி மாணவர் ஆமீனா பேசுகிறார்கள். மாணவர் முகிலன் பற்றி தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்புல மாணவர் முகிலன் பேசுகிறார். மாணவர் மென்சி வந்து இன்றைய வாழ்வில் தண்ணீர் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக சொல்கின்றார். அனைவரும் வருக, இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் தலைமை உரை என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். தலைமை உரை மாணவர் வெண்மதி. வணக்கத்திற்குரிய வகுப்பாசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே, வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் வணக்கத்திற்குரிய வகுப்பாசிரியர் அவர்களே இனிய நண்பர்களே வணக்கம் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அப்ப வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் நீரினை பற்றி அழகாக எடுத்துரைத்த திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரையும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை போற்றிய திருவள்ளுவ இளங்கோவடிகள் அவர்களையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. ஏன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது? ஏன் நீரினுடைய மேலாண்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது.
எடுத்து பார்க்கும் பொழுது நீரின்றி அமையாது உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். நீரே மனித வாழ்வின் அடித்தளம் என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். நீர்தான் மனிதனுடைய ஆதாரம் என்பதனால பண்டைய தமிழர்கள் நீர்நிலைகளை பெருக்கி அப்படி வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழையின் அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம், ஆனால் மழை வழங்கிய நீரை இத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து தருகின்றன. இப்ப மழையினுடைய அளவு கூடவோ குறையவோ செய்யலாம், ஆனா மழை பெய்யக்கூடிய சமயங்களில் நீரை தேக்கி வைக்கக்கூடிய நீர்நிலைகள் தான் நமக்கு வருடம் முழுவதும் தண்ணீரை தந்து உதவுகின்றது. அப்படி இல்லையனா தண்ணீர் பஞ்சம்தான். மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ பெருந்துணை புரிகின்றது. மழை மட்டும்தான் பயிர்கூட்டம் மட்டும் கிடையாது, நம்முடைய உயிர்கூட்டமான மனிதர்கள் கூட்டமும் மற்றும் விலங்குகள் பறவைகள் எல்லா விதமான உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான மழை தருவதனால்தான் மகிழ்ச்சியாக வாழ நமக்கு பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கவனிச்சுக்கோங்க, மழை உழவுக்கு உதவி, நம்ம உழவு தொழிலுக்கு உதவுது, விதைத்த விதை விதைத்த விதைத்த விதைகள் ஆயிரமாக பெருகுவதற்கு உதவுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன. இப்ப நிலமும் மரமும் உயிர்கள் நோய் இல்லாமல் வாழ்வதற்காக வளர்க்கின்றன என்று சொல்லி யார் சொல்லிக்கிறார், மாங்குடி மருதனார் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இக்கருத்தரங்கம் நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. இக்கருத்தரங்கமானது நீரை பற்றிய ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறது. அப்ப நீரை பற்றிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தான் நம் முன்னால் வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தாளராக நண்பர் ஆமீனா அவர்களை நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். நான் ஆமீனா அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக நான் அழைக்கின்றேன். உடனே ஆமீனா, எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம். நல்ல கவனிச்சுக்கோங்க, அழக ஆசிரியர் சொல்லிட்டாரு. மனித வாழ்வினுடைய அடிப்படை தேவைகள் பார்க்கும்போது உணவு உடை உறைவிடம். இப்ப மனித உண்மையிலே நம்ம வாழ்வதற்கு தேவையான வசதிகள் இருக்கு. உனக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு உடை வேணும், தங்குவதற்கு என்ன வேண்டும், இடம் வேண்டும். இப்போ உணவு உடை உறைவிடம் தங்குவதற்கு இடம், இவற்றுள் முதலிரண்டும் வேளாண்மையை ஆதாரமாக கொண்டவை, வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. இப்போ உணவும் உடையும் வேளாண்மையிலிருந்து வரக்கூடியது, அவற்றிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது நமக்கு என்னதான் நம்ம சொல்லி பார்க்கும்போது தண்ணீர் தான். மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். மழை நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், முதல்ல நீர்நிலைகளில் சேகரித்து வைக்க வேண்டும், அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். இப்ப நம்ம அதனை என்ன செய்ய வேண்டும், வேளாண்மைக்கு என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இங்க ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருக்காங்க, அது அப்புறம் பார்க்கலாம். என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். இப்ப நீர்நிலைகளை நம்ம சேர்த்து வைப்பது எதற்குனா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு. ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கான எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டன. இந்த கருத்தை நீங்க கண்டிப்பாக எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்தில் நம்ம வாழக்கூடிய வட்டாரத்தினுடைய இனருக்கு நில அமைப்பு, மண் வளம், மக்கள் தொகை இவற்றை கருத்தில் கொண்டுதான் நீர்நிலைகளை வடிவமைத்தார்களாம். மக்கள் தொகை அதிகமாக இருக்க இடத்துல தண்ணீர் பஞ்சம் வராமல் இருக்கிறது, இருப்பதற்காக அங்க என்ன செய்வோம், பெரிய பெரிய ஏரிகளை அமைப்பார்கள். இங்க பார்க்கும்போது அதனால ஏரிகளும் குளங்களும் என்ன செய்றார்கள்னா பாசனத்திற்காக எளிய வடிவங்களாக பெருமளவில் பயன்பட்டன. ஆமீனா அழகா அந்த கருத்தை சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம், பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மா என்று அழைப்பார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு கேட்கக்கூடியது. பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரிக்கு என்ன பேர் கொடுக்கறாங்கன்னா கண்மாய். ரொம்ப முக்கியமான கண்மாய், நமக்கு ஏரி தான் தெரியும், ஆனா மதுரை சார்ந்த சுத்தியுள்ள பகுதிகளுக்கு என்ன கொடுக்கறாங்கன்னா கண்மாய் என்று அழைக்கிறார்கள். கம்மான்னு சொல்லுவாங்க, கம்மாய் என்பது வட்டார விளக்கு, கண்மாய் கம்மா பகுதின்னு சொல்லுவாங்க.
அதனால் இந்த கண்மாய்ங்கிறது நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா அந்த ஒரு ஏரி பகுதிக்கு பாண்டிய நாட்டில் விளங்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து பார்க்கலாம், மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இந்த திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியில் வந்துட்டோம்னா அந்த பகுதியில் தண்ணீர் வசதி கிடையாது. அப்போ அங்கே என்ன செய்வாங்கன்னா, அங்கெல்லாம் தண்ணீர் வசதி இல்லைனாலும் அங்கே அவங்க வீடு மணற்பாங்கிற இடத்துல நினச்சுவாங்கன்னா தோண்டுவாங்க, உரை கிணறும்பாங்க. அது ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த உரை கிணறானது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான உரை கிணறு, தண்ணியெல்லாம் அடியில் தான் இருக்கும். அங்கேருந்து தண்ணீர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முடியாத கணது. உரை கிணறு, உரை ஒரு நம்ம உரைனா நம்ம வந்து கால் உரை போடுறோம் இல்லையா, காலில் சாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த சாக்ஸ் போடும் பொழுது அது எவ்வளோ உள்ள ஆழமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் உரை கிணறு. அது உறைந்திருக்கக்கூடிய ஒரு கிணறு. அதை வளையமிட்ட கிணற்றுக்கு சுடுமண் வளையமிட்ட, தோண்டி சுடுமண் வளையமிட்ட, சுடுமண் சுட்ட மண்ணில் வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு என்றும் மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி. ஊருணி, ஊர் உணி, ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு பேர் ஊருணி. ஏன்னா அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது என்று சொல்லி அழகாக அழகாக என்ன அழகாக சொல்கிறா பாருங்களேன். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியை என்ன சொல்கிறாங்க, கண்மாயின்னு சொல்கிறாங்க, நம்ம பேச்சு வழக்கில் கம்மாயின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்ல வரா, மணற்பாங்கன இடத்துல வளையமிட்ட அந்த சுடுமண், அந்த வளையமிட்ட அதை தோண்டி சுடுமண் வளையமிட்டு அந்த கிணற்றுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, உரை கிணறுனு கொடுக்குறாங்க. மக்கள் பருகக்கூடிய நீர்நிலைகளுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, ஊருணி. ஊர், ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுறதுனால்தான் அதற்கு ஊருணி என்று சொல்லி வழங்கப்பட்டது. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை. அப்போ அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, கரிகால் சோழன் ஏற்றியதா கல்லணை. பார்த்துங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கட்டிய கல்லணையானது இன்று வரைக்கும் என்ன செய்கிறதுனா ஆடாமல் அசையாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மிக வலுவாக இருக்கின்றது என்றால் அன்றைய காலகட்டத்தில்